라이브로. Yeah.
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் திரண்டு ஒரு கண்டன பேரணியை இங்கே நடத்தியிருக்கிறார்கள். அமைதியான முறையிலே பேரணி நடத்தியவர்கள் மீது காவல்துறை அத்துமீறி தாக்குதல் நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி துப்பாக்கி சூடு நடத்தியதில் எத்தனை பேர் பலியானார்கள் என்று இதுவரைக்கும் தகவல் இல்லை. இதுவரைக்கும் 10 பேருடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் செத்திருப்பார்கள் என்ற எண்ணிக்கையே தெரியாமல் இருக்கிறது. ஆகவே ஒரு ஆளுகின்ற அதிமுக அரசு மக்களுடைய நியாயமான கோரிக்கையை ஜனநாயக போராட்டங்களை மதிக்காமல் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறது ஒரு சம்பவம், மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம். தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட சம்பவங்களை நடத்துகிற அதிமுகவை அரசாங்கத்தினுடைய காட்டுமிராண்டித்தனத்தை கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்திற்கு துப்பாக்கியோடு நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு எங்கள் எப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தினால் அங்கே ஒரு 10-க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாயிருக்கலாம் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் அதிமுகவினுடைய போலீஸ் துறை இங்கே நடத்தியிருக்கிறது. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த தூத்துக்குடி மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு
காவல்துறையை காவல்துறை என்று சொல்லி அக்கா யாரோ வர்றாங்களா பாருங்க, மண்டபத்தில் சோறு போடுறாங்க பாருங்க.